அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாகிர் பிராண்டோட சூப்பர் சைடர் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஜகதீப் குரூப்போட ஒரு சூப்பர் சைடர் பார்த்துருப்போம். அந்த மிஷினுக்கும் இந்த ஜாகிர் மிஷினுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது? இதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மிஷினோட இதில் நிறைய அட்வான்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒரு கஸ்டமர் வந்து இந்த மிஷினை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, இதை ரொட்டவேட்டராகவும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த சைடில் நாலு போல் நட்டு இருக்குது, அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த செட்டப் வந்து நீங்கள் தனியாகவே எடுத்துடலாம். ரொட்டவேட்டர் மட்டும் நீங்கள் அந்த பின்னாடி இருக்கிற ப்ளேட்டை எடுத்துகிட்டு டல்லாக போட்டு அப்படியே நீங்கள் ரொட்டவேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சீடிங் இங்கே போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த செட்டப் அப்படியே நீங்கள் மாட்டிகிட்டே சீடிங் போட்டுடலாம். அந்த மிஷினை விட இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு மண்ணு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். மற்றபடி இதில் வந்து என்ன மாதிரி டெக்னிக்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி மிஷின் கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி உங்களுக்கு என்ன இதெல்லாம் செட்டப்லாம் ரிமூவ் பண்ணலாம், இதெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படி, இந்த சீடிங் பாக்ஸு, ஃபெர்டிலைசர் பாக்ஸு இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினோட அதாவது டோட்டலாக அதில் என்ன மாதிரி செட்டப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் திருப்பி போட்டிங்கன்னா 12 அடிக்கு, அதாவது 12 அடிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாத்திக்கிற ஓட்டுறோம் இல்லையா, அதே மாதிரி வந்து நீங்கள் இதை போட்டுக்கலாம். அதேமாதிரி இந்த மாதிரி உள் சைடு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6 அடிக்கு பாத்திக்கிற ஓட்டலாம். அது உங்களோட விருப்பம் பொறுத்து நீங்கள் எப்படி வேணாலும் ஓட்டிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கியர் டிரைவ் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்எஃப்ஜே பிளேடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 42 பிளேட் செட்டப் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு கியர் பாக்ஸ், அதாவது இங்கே ஒரு செயின் கொடுத்து பின்னாடி ஒரு ரோலர் நம்ம ஓடிட்டுருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோவில் ரன்னிங்கில் பார்த்துருப்பீங்க, அந்த ரோலர் வந்து ஓடிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டவேட்டர் வந்து இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபினிஷ் அதை வெட்டிட்டு போகுது அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி அந்த ஸ்டார்டிங்கில் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க எப்படி ஓடுது அப்படின்ட்டு. அது ஓட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த செயின் பவரில் பார்த்தீங்கன்னா, இந்த ரோலர் சுற்றி உங்களுக்கு ஃபஸ்ட்டு மட்டம் பண்ணிடும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, இந்த கியர் வெல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கைடுன்னு சொல்லலாம். நம்ம சீடிங் ஃபெர்டிலைசர்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து கைட் பண்ணுறதுக்கான ஒரு இது தான். இது வந்து மண்ணில் பதிஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இது வந்து மூவ்மெண்ட் இருக்குது. அந்த செயினில் வந்து மூவ்மெண்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த உள்ள அந்த கைடு வந்து அதாவது ஓப்பன் ஆகும். இது உள்ளே வந்து பாருங்கள் ஒரு நிமிஷம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெர்டிலைசர் பாக்ஸு. இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதாவது உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளோ உரம் போடணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, க்ளோஸில் வாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. இது நீங்கள் இப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது இதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளே இருக்க கைடு வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதாவது உள்ளே இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கைடு இருக்கும், இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கைடு இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்கும். உங்கள் உரம் எவ்வளோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத இது வந்து நீங்கள் இது மூலிமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சீடிங் பாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரோலிங் செட்டப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் இந்த கையில் வந்து இப்போ விதை வந்து ஒரு மாதிரி சரியாக இல்லை அப்படின்னா, இந்த இதில் வந்து ஜாம் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இல்லையா இந்த கைடில். ஸோ இது யூஸ் பண்ணுறதால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கூடவே இதுவும் சேர்ந்து சுற்றும். நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சுத்தும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பில் வந்து விதையை வந்து தள்ளி விட்டுரும் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாமல் போயிட்டுருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட். இது வந்து இப்போ மக்காச்சோளத்துக்கு வந்து இந்த மாதிரி கைடு போடுறோம் இல்லையா, இப்போ நெல் வேறு வேறு இதுக்கு தகுந்த மாதிரி இந்த கைடை வந்து கைட் இந்த உள்ள கைடு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டிங் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதேமாதிரி இந்த பைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதை போடுற பைப்பு, இந்த பைப் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் பைப்பு. உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்க்காக கொடுத்துருப்பாங்க, ஒரு ரெண்டு இது மாதிரி டிஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு
கத்தி மாதிரி, அதாவது ரெண்டு பிளேட் மாதிரி கொடுத்துட்டாங்க டிஸ்க்கை. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது பேக் வேலையும் இந்த சின்ன இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தெரியலாவே முன்ன பண்ண தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த சேத்துல கொஞ்சம் ஈரமாக இருக்கிற இடத்துல ஓட்டுறீங்க அப்படின்னா மண்ணு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா வெட்டிட்டு இது பார்த்து நல்லா ஷார்ப்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மண்ணு வெட்டி வெளியில் தள்ளிடும். கரெக்டாக அந்த மாதிரி இந்த கேப்பில் வந்து கைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் இந்த ரோலரு. சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு வந்து பார் போடுற மாதிரி வேணும் அப்படின்னா இதை கழட்டிட்டு அவங்களுக்கு ரிஜர் செட்டப் மாதிரி ஒன்று பண்ணி கொடுப்பாங்க, அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரொட்டோவேட்டரில் ஒரு மேஜரான ஒரு அப்டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சீடிங் மிஷினில் உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா தெரியும். இப்போ நிறைய பேரோட ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ ஒரு 2.5 lakhs 2.8 lakhs போட்டு இந்த மாதிரி ஒரு மிஷின் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, எனக்கு நான் ரொட்டோவேட்டருக்கு தனியாக ஒரு மிஷின் வாங்கணும். சப்போஸ் நான் ரொட்டோவேட்டர் மட்டும்தான் ஓட்ட போகிறேன் அப்படின்னா அதுக்கு தனி மிஷினும் இதுக்கு தனியாக மிஷினும் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேரோட ஒரு இதாகவே இருந்துச்சு. அதை வந்து தீர்க்குற வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு இந்த போல்டு இருக்கு இல்லையா, அதாவது இந்த செட்டப்பு, இதை வந்து நீங்கள் கழட்டிட்டீங்க அப்படின்னா இந்த செட்டப், அதாவது உங்களுக்கு ஒரு கேப் இருக்கு இல்லையா, இந்த செட்டப்பு, இந்த பாக்ஸு, இதை அப்படியே தனியாக உங்களுக்கு தனியாக ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். உங்கள் ரொட்டவேட்டர் மட்டும் உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் இருக்குல்ல, இது சேர்த்து அப்படியே உங்களுக்கு தனியாக வந்துடும். அதுக்கு பார்த்திங்கன்னா டல்லா பிளேட்டு ஸ்ப்ரிங்கை வந்து உங்களுக்கு இந்த செட்டப்போடய கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு இது கொடுக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் சீசன் டைமில் மட்டும் இது ஓட்டிட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அது மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு அது சூப்பரான ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு சீட்டிங் வந்து இப்போ உங்களுக்கு எத்தனை இன்ச்சில் வேணும், அதாவது உங்களுக்கு ஒரு 2 inches வேணுமா, 3 inches வேணுமா, 4 inches வேணுமா, எந்த எவ்வளோ சைஸில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பொறுத்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதாவது உங்களுக்கு இது மீடியமில் இருக்குது, இது லோவில் போட்டுக்கலாம், இது வந்து ஹை, அதாவது மேலாமல் ஒரு 1 inch 1.5 inches போகணுன்னா இந்த இதில் மாற்றி போட்டுக்கலாம். இந்த போல்டு இதெல்லாம் மாற்றி போட்டிங்க அப்படின்னா இந்த டிஸ்க் வந்து கொஞ்சம் மேலே வந்துடும். உங்களுக்கு சீட்டிங் போடுற ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா மேலேயே இருக்கும். ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இங்கே கீழே இறக்கி போட்டுக்கலாம். இது வந்து மீடியமில் இருக்குது, இதுவுமே உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஜர் இன்னும் அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நீங்கள் போன மிஷினில் பார்த்த மாதிரியே தான். பட் இந்த டிஸ்க்கு அந்த இது அதே மாதிரி இந்த கல்டி மோட்டர் ஆப்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் ஒரு 42 blade ரொட்டவேட்டர் நீங்கள் தனியாக காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நார்மலாக ஒரு பிராண்டை எடுக்கிறீங்கனால 1 lakh rupees இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஒரு மிஷினை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது இல்லையா ரொட்டவேட்டரை. ஸோ அந்த மாதிரி எனக்கு சீட்டிங் நான் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஃபுல் செட்டப் நீங்கள் போட்டு ஓடினா மணிக்கு ஒரு 2500-2800 இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஓட்டலாம். சப்போஸ் இந்த எனக்கு சீசன் முடிஞ்சிருச்சு, நான் சேத்துல ஓட்ட போகிறேன், இல்லை தனியாக ரொட்டவேட்டர் மட்டும் நான் ஓட்ட போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த செட்டப் நீங்கள் கழட்டி வச்சுட்டு நீங்கள் தாராளமாக வெறும் மிஷினை மட்டும் நீங்கள், அதாவது ரொட்டவேட்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சீசன் ஆரம்பிச்சிச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணி போடணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது செட்டப் பண்ணி நீங்கள் ஓட்டிக்கலாம். அது உங்களோட 2-in-1 ஆப்ஷனாக வந்துருச்சு. பட் அந்த மிஷினில் அந்த மாதிரி இருக்காது, டிஸ்க்கு இதெல்லாமே ஒரே இதாக வந்துடும். அதாவது இந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரே செட்டப்பாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அது மாதிரி பிரித்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த பழைய நம்ம ஆல்ரெடி போன மிஷினில் அது எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டராக எனக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி மிஷினை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திங்ஸாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் இன்னும் இது மாதிரி நிறையா இருக்குது, இந்த சீடிங் உள்ளே இருக்குது, இந்த மாதிரி நிறைய இன்னும் செட்டப் கொடுக்குறாங்க. இந்த கைடு பிளேட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி இப்போ ரொட்டவேட்டர் தனியாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ டல்லாக வேணும், ஸ்ப்ரிங்லாம் வேணும் இல்லையா, அந்த ஸ்ப்ரிங் செட்டப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இவங்களே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. மற்றபடி இதோட ரேட்டு எங்கே இருக்குது, உங்களுக்கு எப்படி உங்களுக்கு டெலிவரி ஆப்ஷன், மற்றபடி இதை இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் டெக்னிக்கலாக இருக்கட்டும், இல்லை இது எவ்வளோ ரேட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் எவ்வளோ ரேட்டுக்கு ஓட்டலாம் இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி கொரிஸ் இருந்தாலும் சரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த கீழே ஸ்க்ரோலில் பாருங்கள் நம்பர் போயிட்டுருக்கோம், அதுக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். கால் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்துறாங்க. அதேமாதிரி ஸ்பேர் அவைலபிலிட்டுமே இவங்கள்ட்ட வந்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு கால் பண்ணி சொன்னீங்கனாலே போதே உங்கள் கொரியரே இல்லைனா பஸ்ஸில் எதாவது உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு அந்த இதை பற்றி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.